நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நிறைய பேருக்கு அதுவும் குறிப்பா இந்த COVID-19 அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணா லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல உண்மையாவே கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணா ஒரு சிறிய முதலீடு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் ஆகட்டும், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சு அதில் லாபம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு தேவை கவனம், நிதானம், இது ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணலாம். ஸோ நிறைய பேரோட இந்த கேள்விக்கு ஒரு சின்ன பதிலாக இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சுருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த முதலீடோட ரிட்டர்ன் வந்து மோர் தென் க்ரோர் கணக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண ஒரு 6 top multi-bagger ஸ்டாக் பற்றி மணி கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ அதை பர்சனலாக நான் எடுத்து அனலைஸும் பண்ணி பார்க்கும்போது இந்த 6 பங்குகளுமே வந்து ஒரு சிறந்த பங்குகளாக தான் இருக்கு. ஸோ அந்த பங்குகள் என்னென்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த பங்குகள் வந்து கடந்த 10 வருஷத்தில் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி அடுத்த 10 வருஷத்துலேயும் வளர்ச்சி அடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஃபண்டமெண்டல் என்னென்ன காரணங்கள், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக ரொம்ப வேல்யூபிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல்ல இருந்து வர எல்லா அப்டேட்ஸையும் இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அவந்தி ஃபீட். அவந்தி ஃபீட் அப்படின்னாலே எனக்கு ஒரு எனர்ஜி, ஏன்னா இது ஒரு மோனோபோலி ஸ்டாக். இந்த பங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ் லிமிடெட் 29,150% கடந்த 10 வருஷத்துல உயர்வடைஞ்சிருக்குங்க. 1.55 ரூபாயில் விற்பனை ஆகிட்டு இருந்த பங்கு இன்னைக்கு 453. இந்த பங்கு தொடர்ந்து முன்னேற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 6,450 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ 99.17. இந்த ஸ்டாக்கோட ROCE 36.49%, ROE இந்த பங்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 23.11%, சேல்ஸ் க்ரோத்து கடந்த 3 வருஷத்தில் 21.69%, அண்ட் இந்த பங்கோட 52-week high 770, 52-week low இருந்து மீண்டு இப்போ 473 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அண்ட் இந்த நிலையில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கோட PE 19.70, இண்டஸ்ட்ரி பிஏயும் இபிஎஸ்ஐயும் கம்பேர் பண்ணும்போது இதோட பிஇ குறைந்த விலையில் இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயங்க. இது வந்து நல்ல டிவிடெண்ட் ஈல்டு உள்ள பங்கு தான், ஏன்னா இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.85%. ஸ்டில்ல டேட் இந்த ஸ்டாக்கோட டெலிவரபிள் பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே இருக்கிறது. இந்த பங்கில் கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டிய வெளி செலுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் இந்த பங்கோட ஆனுவல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இவங்களோட சேல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஓரளவு கிராஜுவலாக நல்லாவே இருக்குது. 2015 1,776 கோடி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த இந்த நிறுவனம் ஒரு 4 வருஷத்தில் 3,487 கோடியாக படிப்படியாக முன்னேறி இருக்கிறத நம்ம இது மூலியமாக பார்க்கலாம். அண்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 116 கோடி லாபம் காமிச்சிருக்க, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி March 2019 306 கோடி கிட்ட லாபம் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் இந்த கம்பெனியோட வளர்ச்சியை நமக்கு காட்டுது. அண்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இவங்களோட மொத்த டெப்ட்டு கடந்த சில வருஷத்தில் பார்க்கும்போது டெப்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 27 கோடி டெப்ட்டு 28 கோடி டெப்ட்டு காமிச்சிருக்காங்க ரீசன்ட் இயரில். அண்ட் இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெப்டை குறைச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்க படிப்படியாக உயர்த்தி 1,192 கோடிக்கு மேலே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவலி டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பங்கு டெப்டை ரெடியூஸ் பண்ணி விர்ச்சுவலாக டெப்ட் ஃப்ரீயாக இருக்கிறது, கம்பெனி நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுத்துட்ருக்கிறது, அண்ட் முக்கியமாக நல்ல பே அவுட் கொடுத்துட்ருக்கிறது இந்த பங்கில் கவனிக்க வேண்டிய சாதகமான பல செய்திகள். ஸோ ஃபண்டமெண்டலாக அவந்தி ஃபீட்ஸ்
கடந்த 10 வருஷத்துல 20,000%க்கு மேல உயர்ந்ததுக்கு ஈக்குவலா அடுத்து வரப்போற 10 வருஷத்துல உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட ஃபீட்பேக்கையும் கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ். இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்கோட ஃபண்டமெண்டல் அது கடந்த 10 வருஷத்துல 11,053% உயர்ந்திருக்கு. அதாவது 3 ரூபாய் விலையில 10 வருஷத்துக்கு முன்னாடி விற்பனை ஆயிட்டு இருந்த இந்த பங்கோட விலை இன்னைக்கு 352.45 ரூபாய். அண்ட் இந்த ஸ்டாக்கை பத்தி பார்த்தோம் வேல்யூ இன்வெஸ்டிங்ல 463.70 அப்படிங்கிறது இதோட 52-week ஹை. 176.20 அப்படிங்கிற 52-week லோல இருந்து இப்ப 377.30 அப்படிங்கிற லெவல் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ 102.64 ரூபாய். அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி 48.53%, ஆர்ஓஇ 37.72%, சேல்ஸ் க்ரோத் கடந்த 3 வருஷத்துல 39.55%. என்எஸ்சிபிஎஸ்சியில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த பங்கோட விலை வாங்குற நிலைமையில இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ். இதோட இபிஎஸ்ஐயும் இண்டஸ்ட்ரி பிஇயும் கம்பேர் பண்ணும்போது இதோட பிஇ கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு, விலை கம்மியா இருக்கு, வாங்க வேண்டிய லெவல்ல இருக்குங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிவிடெண்ட் ஈல்டும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. 0.59% டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு. அண்ட் இதோட டெலிவரபிள் ஆஸ் ஆன் டே 24, இதோட டெலிவரபிள் பர்சன்ட் பாத்தீங்கன்னா 24.26%. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்குள்ள நுழைஞ்சோம்னா ஜூன் 2015ல 251 கோடி சேல்ஸ் காமிச்சிட்டு இருந்த நிறுவனம் படிப்படியா முன்னேறி 2019ல 648 கோடி சேல்ஸ், லாபகரமா இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 41 கோடி லாபத்தை காமிச்சு இவங்க படிப்படியா முன்னேறி 2019ல வருஷ லாபம் 176 கோடியா காமிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இவங்களோட சேல்ஸும் இவங்களோட ப்ராஃபிட்டும் உயரும் அப்படிங்கறத ஒரு கருத்து இருக்கு. அண்ட் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் விர்ச்சுவல் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். 5.91 கோடி டெப்ட் இருந்தாலும் இவங்களோட டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 348 இதோட டெப்ட்டு வந்து இந்த ரீசன்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 6 கோடி. அண்ட் இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 581 கோடி கிட்ட வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சிருக்கிறது இந்த பங்குக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த பங்கு விர்ச்சுவல் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, தொடர்ந்து நல்ல ஒரு குவார்டர் ரிசல்ட் கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பாஸ்ட் 5 இயர்ஸ்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத்தை காமிச்சிருக்கிறது. இது எல்லாமே இந்த பங்குல கவனிக்க வேண்டிய தகவல். அண்ட் இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 44.34% இருக்குங்க. கடந்த 3 வருஷ ட்ராக் ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா அடுத்து வரப்போற சில வருஷங்கள்ல நல்ல ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த பங்கு மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது அஜந்தா ஃபார்மா. இந்த பங்கை பத்தி நிறைய வீடியோல நம்மளே பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த பங்கு கடந்த 10 வருஷத்துல 5,818% உயர்ந்திருக்குங்க. அதாவது 25 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருந்த இந்த பங்கு இன்னைக்கு 1482 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட வேல்யூ இன்வெஸ்டிங் குள்ள நுழைஞ்சோம்னா 1580 இதோட 52-week ஹை, 825 இதோட 52-week லோ. ஸோ இது நியர் 52-week ஹை கிட்ட இருக்கு. இந்த பங்கோட மார்க்கெட் கேபிட்டல் 12,714 கோடி, இதோட புக் வேல்யூ 297.83. இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி 23%க்கு மேல இருக்கு. அண்ட் ஆர்ஓஇ 18%க்கு மேல இருக்கு. இந்த பங்கோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல 5.52% இருக்கு. 27 ரூபாய் பிஇ இருக்கிற, இது 27.20 அப்படிங்கிற லெவல்ல பிஇ இருக்கு. இது வாங்குற விலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். இபிஎஸ்ஐயும் இண்டஸ்ட்ரி பிஇயும் கம்பேர் பண்ணும்போது இதோட பிஇ கம்மியா தான் இருக்கு. அண்ட் இதுவும் டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்கறதுல நல்ல கம்பெனி தான். 0.89% வந்து டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கு. அண்ட் டெலிவரபிள் பாத்தீங்கன்னா 32.73% டெலிவரபிள் ஆஸ் ஆன் டேட் நடந்துட்டு இருக்கிறது இந்த பங்குக்கு சாதகமானது. இதோட ஃபினான்ஸ் ரிப்போர்ட் குள்ள வந்தோம்னா 2016ல 1749 கோடி லாபம் காமிச்சிட்டு இருந்த நிறுவனம் படிப்படியா முன்னேறி 2020 மார்ச்ல இந்த வருஷத்துல 2587 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க. சேல்ஸ் நடந்திருக்கு. இதோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 415 கோடி, 2016ல 415 கோடி லாபம் காமிச்சிருவாங்க.
566 கோடி 468 கோடி 386 கோடி சற்று வாலடைல் இருந்தாலும் அந்த கிராஜுவலான ப்ராஃபிட்டை கம்மி பண்ணாமல் 467 அப்படிங்கிற நெட் ப்ராஃபிட்டை இந்த 2020 காமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 49 கோடி தான் இவங்களோட மொத்த கடன். ஆனால் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2227 கோடி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த நிறுவனமும் ஒரு விர்ச்சுவல் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. பாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட ஆரோக்கியம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ நம்ம பார்த்த இந்த 3 நிறுவனங்களை தொடர்ந்து அடுத்த 3 நிறுவனங்களை பற்றின முக்கியமான தகவல்களை அடுத்த பார்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபுளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யாரெல்லாம் பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறீங்களோ ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much and have a great day.